கடக ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தை தமிழில் ஆடி மாதம் என குறிப்பிடுகிறோம். ஜூலை 16 கடகராசியில் சூரியன் பெயர்ச்சியாக உள்ளார். ஜூலை 16 இரவு 10:50 சூரியன் கடகத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதனால் ஆடி மாதம் ஜூலை 17 பிறக்கிறது. ஆடி மாதத்தில் சூரியனின் அமைப்பால் 5 ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பும் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அந்த 5 ராசிக்காரர்கள் யார் என்பதனை காண்போம். இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழ் இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். முதலாவதாக மேஷராசி. கடகராசியில் சூரியனின் சஞ்சாரம் மேஷராசிக்கு மிகவும் சாதகமான பலன்களை தருவதாகவே இருக்கிறது. சூரியனின் பயணத்தின் மூலம் நல்ல பலன்களையும் அனுகூலத்தையும் மேஷராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் தொழிலில் சிறந்த வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. இந்த மாதத்தில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். வியாபாரிகளுக்கு புதிய நுகர்வோர்கள் கிடைக்கப் போகிறார்கள். இந்த மாதத்தில் உங்களின் நிறுவன பெயரும் உயரும் காலகட்டமாகவும் சந்தையில் நற்பெயர் அதிகரிக்கும் காலகட்டமாகவுமே தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் கோபத்தை கட்டுப்படுத்துவது இந்த மாதத்தில் நல்லது. இந்த மாதத்தில் மேலும் நல்ல பலனை பெற காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 அனுசரிப்பது நல்லது. இரண்டாவதாக மிதுனராசி. மிதுனராசிக்கு பொருளாதார ரீதியாக நற்பலன் கிடைக்கும் மாதமாகவே இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரப்போகிறது. நீங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது. சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. நண்பர்களின் உதவியுடன் எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் செய்து முடிக்கப் போகிறீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில விஷயங்களால் மனக்கவர்த்தமும் மனக்கஷ்டமும் ஏற்பட உள்ளது. மேலும் உடல் ஆற்றலும் குறைவாக இருப்பதாக உணர்வீர்கள் இந்த மாதத்தில். உங்கள் குடும்பத்தில் சண்டை மற்றும் சச்சரவுகள் கூட நேரலாம். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. மூன்றாவதாக சிம்மராசி. சிம்மராசி அதிபதியான சூரிய பகவான் 12 வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பல வகை நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. என்றாலும் சில விஷயங்கள் சிலரால் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. குறிப்பாக உங்களுக்கு வேண்டியவர்களை அவர்களின் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் இழிவுபடுத்த உங்களை பயன்படுத்திக் கொள்ள முயல்வார்கள். எனவே அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் வெளிநாடு வெளியூர் தொடர்பான வேலை வியாபாரம் போன்ற விஷயங்கள் சாதகமான பலன்களையும் லாபம் கிடைக்கும் வாய்ப்பாகவும் அமையப் போகிறது. உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் துணையுடன் ஊர் சுற்ற வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இருப்பினும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதத்தில் மேலும் நற்பலன்களை பெற தர்ப்பணம் என்பது ஒரு புண்ணிய காரியம். தினமும் சூரியனுக்கு நீரை அள்ளிவிட்டு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. நான்காவதாக கன்னிராசி. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சூரியனின் நாள் மேன்மை கிடைக்கப் போகிறது. மேலும் வேலை தேடுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாதமாகவே இந்த மாதம் அவங்களுக்கு அமையப் போகிறது. வியாபாரம் உத்தியோகம் என எந்த வேலையாக இருந்தாலும் அதில் அதிகம் பணம் முதலீடு செய்வதை மட்டும் இந்த மாதத்தில் நிறுத்திக் கொள்வது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் நேர வீரம் செய்ய வாய்ப்புள்ளது என்பதனால் சரியான திட்டமிடலுடன் வேலையை செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்குத்தான். இந்த மாதத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களது உணவு பழக்கத்தையும் மேம்படுத்துங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் அதிக நற்பலனை பெற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராமாயணம் பாராயணம் செய்வது நல்லது. இறுதியாக துலாம் ராசி. கடகத்தில் சூரியனின் சஞ்சாரத்தினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் பயனுள்ள மாதமாகவே இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறப்போகிறீர்கள். உங்களது சம்பளம் உயர்வும் கூட போகிறது. மார்க்கெட்டிங் துறையில் பணிபுரிபவர்களுக்கு சில புதிய உச்சத்தின் மூலம் பலன்களை பெறப்போகிறீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களது குடும்ப உறுப்பினருடன் உறவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. குறிப்பாக தந்தையிடமிருந்து பண உதவி கிடைக்கும் வாய்ப்பும் வாகனம் வாங்க திட்டமிடுதல் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த மாதத்தில் மேலும் நற்பலன்களை பெற கோவில்களில் வெள்ளம் மற்றும் மாவு தானம் செய்வது நல்லது. நன்றி.